அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் குழந்தைகளே. நீங்கள் அனைவரும் நலமாக இருக்கிறீர்கள் என்று நம்புகிறேன். இன்றைய வகுப்பில் நீங்கள் புதிதாக கற்றுக்கொள்ளப் போவது குறில் எழுத்துக்களை எப்படி நெடில் எழுத்துக்களாக மாற்றுவது என்று. நீங்கள் என்ன கற்றுக்கொள்ளப் போகிறீர்கள்? குறில் எழுத்துக்களை எப்படி நெடிலாக மாற்றுவது என்று. உங்கள் அனைவருக்கும் குறில் என்றால் என்ன, நெடில் என்றால் என்ன என்று தெரியும் அல்லவா? சொல்லுங்கள், குறில் என்றால் என்ன? குறுகிய ஓசையுடைய எழுத்துக்களை குறில் எழுத்துக்கள் என்று சொல்கிறோம். நெடில் என்றால் என்ன? நீண்ட ஓசையுடைய எழுத்துக்களை நெடில் என்று சொல்வோம் இல்லையா குழந்தைங்களே? வாருங்கள், இன்று நாம் குறில் எழுத்துக்களை எப்படி நெடிலாக மாற்றுவது என்று தெரிந்து கொள்வோம். வாருங்கள். என்ன குழந்தைங்களே, சென்ற வகுப்பில் நம்ம என்ன பார்த்தோம்? குறில் நெடில். நம்ம என்ன பார்த்தோம்? குறில் நெடில். அதே குறில் நெடில் தான் இன்றைய வகுப்பிலையும் நம்ம பார்க்க போகிறோம். அதே தான் இன்றைக்கும் நம்ம பார்க்க போகிறோம் இல்லையா? குறில் நெடில் எதில் பார்த்தோம்? உயிர் எழுத்துக்களில் குறில் எழுத்துக்களை தனியாகவும் நெடில் எழுத்துக்களை தனியாகவும் பிரித்து எடுத்தீங்க இல்லையா? இப்போது இங்கே குறிலில் வார்த்தைகள்லாம் கொடுத்துருக்கேன். குறிலில் ஒரு சில வார்த்தைகள் கொடுத்துருக்கேன். அதை வந்து முதல் எழுத்தை மட்டும் நெடிலாக மாற்றி நம்ம புது வார்த்தையை உருவாக்க போகிறோம். முதல் எழுத்தை மட்டும் நெடிலாக மாற்றி நம்ம என்ன பண்ண போகிறோம்? புது வார்த்தையை உருவாக்க போகிறோம். சரி, அதுக்கு முன்னாடி இது என்னது டாபிக்? குறில் நெடில். இப்போ இந்த என்னென்ன வார்த்தைகள் இருக்குன்னு படிக்கலாமா? வாங்க. இது என்னது? கல். க இல் கல். இது என்ன வார்த்தை? கல். க இல் கல். அடுத்தது இது என்னது? பல். ப இல் பல். அடுத்தது என்னது? கண். க இன் கண். அடுத்தது என்னது? மதம். ம த இம் மதம். அடுத்தது என்ன? சதம். ச த இம் சதம். அடுத்தது பட்டி. ப இட்டி பட்டி. அடுத்தது படம். ப ட இம். இந்த சொற்கள் எல்லாமே குறிலில் இருக்குது. நம்ம என்ன பண்ண போகிறோம்? முதல் எழுத்தை மட்டும் நெடிலாக மாற்ற போகிறோம் ஓகேவா? கல் க இல் கல். அதை கால் அப்படின்னு மாற்ற போகிறோம். என்னவா மாற்ற போகிறோம்? கால். கல்லை நம்ம என்னவா மாற்ற போகிறோம்? கால். கா போட்டு பக்கத்தில் துணைக்கால் போட்டால் குறில் என்னவாயிடும்? நெடிலாக மாறிடும். குறில் என்னவா மாறிடும்? குறில் வந்து நெடிலா மாறிடும். காவுக்கு பக்கத்துல நம்ம என்ன போட்டிருக்கோம்? துணைக்கால் போட்டிருக்கோம். கல் என்னவாயிடுச்சு? கால். காவுக்கு பக்கத்துல ஒரு துணைக்கால் போட்ட உடனே கா வந்து நெடிலாயிடுச்சு. கல் கால். கல் கால். கா இல் கால். அடுத்தது பல். பல்லுக்கு பக்கத்துல பா. பாக்கு பக்கத்துல நம்ம என்ன போட போறோம்? ஒரு துணைக்கால். பல் என்னவாயிடுச்சு? இப்போ பால். பல் பால். கல் கால். பல் பால். அடுத்தது இது என்ன? கண். கான். கா துணைக்கால் போட்டுட்டு இதான் கா. அடுத்தது இது என்னது? கண் கான். கா இங்க என்னவாயிருச்சு? கா நெடிலா மாறிடுச்சு. அடுத்தது மதம். மாதம். மா. மா போட்டு பக்கத்துல துணைக்கால் போட்டா அது நெடில். மா த இம் மாதம். மதம் என்னவா மாறிடுச்சு? மாதமா மாறிடுச்சு. அடுத்தது சதம். இது என்னது? சதம். சா போட்டு பக்கத்துல துணைக்கால் போட்டா சா. சதம் சாதம். சா த இம் சாதம். அடுத்தது இது என்னது? பட்டி. பட்டிக்கு பா போட்டு பக்கத்துல துணைக்கால் பா. பட்டி என்னவா மாறிடுச்சு? பாட்டி. பா இட்டி.
பாட்டி. அடுத்தது இது என்னது? படம். அது என்னவா மாத்த போறோம்? பாடம். 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 என்ன குழந்தைங்களே, இப்ப நம்ம திரும்ப ஒரு முறை பார்க்கலாமா? வாங்க. குறில் நடில கல் க இல் கல் கால் கா இல் கால் கல் கால். அடுத்தது இது என்னது? பல் ப இல் பல் பால் பா இல் பால். அடுத்தது என்ன? கண் க இன் கண் கான் கா இன் கான். அடுத்தது மதம் ம த இம் மதம் மாதம் மா த இம் மாதம் மதம் மாதம். அடுத்தது என்னது? சதம் ச த இம் சதம் சாதம் சா த இம் சாதம் சதம் சாதம். பட்டி ப இட்டி பட்டி. பட்டி என்னவா மாறி இருக்கு? பாட்டி பா இட்டி பாட்டி பட்டி பாட்டி. அடுத்தது படம் ப ட இம் படம் பாடம் பா ட இம் பாடம். என்ன குழந்தைங்களே, இப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சுதா குறியில எப்படி நடிலா மாத்துறதுன்னு? சரியா குழந்தைங்களே, வாங்க நாம இப்போ எழுத்து பயிற்சி பார்க்க போறோம். நம்ம மேல படித்தோம் இல்லையா, குறியில் நடிலாம் பார்த்தோம் இல்லையா, அதை இப்போ நம்ம எழுத போறோம். சரியா குழந்தைங்களே, வாங்க. இது என்னது? கல் கா இல் கல். கல் என்னவா மாறுது? கால். கா எழுதி பக்கத்துல துணைக்கால் போட்டா என்னவாயிடும்? கா இல் கால் க இல் கல் கால் கா இல் கால் கல் க இல் கல் கா இல் கால் க இல் கல் கால் கா இல் கால் கல் க இல் கல் கால் கா இல் கால் கல் க இல் கல் கா இல் கால் கல் க இல் கல் கால் கா இல் கால். அடுத்தது என்னது? பல் ப இல் பல் பால் பா இல் பால் பல் ப இல் பால் பா இல் பால் பல் ப இல் பல் பால் பா இல் பால் பல் ப இல் பல் பால் பா இல் பால். அடுத்தது பல் ப இல் பல் பா இல் பால் ப இல் பல் பால் பா இல் பால் ப இல் பல் பா இல் பால். என்ன பண்ணீங்களே? கல் க
கால் பல் பால் எழுதி முடிச்சிட்டோம் இல்லையா. நம்ம அடுத்ததா கண் கா கண் க இன் கண் கான் கா இன் கான் கண் க இன் கண் கான் கா இன் கான் க இன் கண் கான் கா இன் கான் க இன் கண் கான் கா இன் கான் கண் கா இன் கண் கான் கா இன் கான் கண் கா இன் கண் கான் கா இன் கான் கண் கா இன் கண் கான் கா இன் கான். அடுத்தது மதம் மாதம் மதம் மா த இம் மதம் மாதம் மா த இம் மாதம் ம த இம் மதம் மா த இம் மாதம் மதம் ம த இம் மதம் மாதம் மா த இம் மாதம் ம த இம் மதம் 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 மா த இம் மாதம். என்ன குழந்தைங்களே மதம் மாதம் பார்த்துட்டோம் இல்லையா. நம்ம அடுத்ததா பார்க்க போறது சதம் சாதம் பட்டி பாட்டி. சதம் ச த இம் சதம் சா த இம் சாதம் 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 ச த இம் சதம் சா த இம் சாதம். அடுத்தது பட்டி பா இ டி பட்டி பா இ டி பாட்டி பட்டி பா இ டி பட்டி பா இ டி பாட்டி பா இ டி பட்டி பா இ டி பாட்டி பா இ டி பட்டி
டி பாட்டி 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 பட்டி பாட்டி 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 பட்டி பாட்டி பாட்டி. என்ன குழந்தைங்களே, இதோ சதம் சாதம் பட்டி பாட்டி எழுதிட்டோம் இல்லையா. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது படம் பாடம். படம் பாடம் படம் பாடம் 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 படம் பாடம் 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 படம் பாடம் 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 படம் பாடம் 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 படம் பாடம் 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 படம் பாடம் பாடம். என்ன குழந்தைங்களே, நம்ம இப்போ குறில் நெடில மொத்தம் 7 சொற்கள் குறில நெடிலா மாத்துறதுக்கு கத்துக்கிட்டு இருந்தீங்க இல்லையா, அதை இப்போ எழுதியிருக்கோம். இதை உங்களால ஒரே முறையில எழுத கை வலிக்கும். கஷ்டமா இருந்துச்சுன்னா கொஞ்சம் நேரம் எடுத்துக்கிட்டு அப்புறமா எழுதுங்க. சரியா குழந்தைங்களே, இதே மாதிரி அழகா எழுதி எங்களுக்கு அனுப்புங்க. சரியா, மீண்டும் அடுத்த வகுப்புல சந்திக்கலாம். நன்றி.